எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன, இது எங்கேருந்து பரகுச்சு, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் வைரஸ் அண்ட் இது வந்து 70% வந்து சார்ஸ் வைரஸோட சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவில் வந்து உஹான் அப்படிங்கிற ஒரு சிட்டியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு இது வந்து அவுட் பிரேக் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் இதோட ஆரிஜின் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுவரைக்கும் வந்து யார்கிட்ட இருந்தும் ப்ராப்பராக வரல. பட்டு இனிஷியலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து பாம்புலேருந்து தான் பரவ ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் என்ன நியூஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான வௌவால்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிது. பட் இதுவரைக்குமே வந்து இதுதான் வந்து இந்த வைரஸோட சோர்ஸ் அப்படின்னு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷனுமே இல்லை அப்படின்னாலும், இது வந்து மிருகங்கள்கிட்டருந்து தான் பரவ ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பரவலாகவே பரவிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரீசனே வந்து சைனா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேலில் இருக்கிற ஒரு ஜுவாலஜிக்கல் சயின்டிஸ்ட் வந்து வாஷிங்டன் டைம்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைனா வந்து நிறையா வந்து பயோ வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி வந்து டெஸ்ட் பண்ணி அதில் நடந்த மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில நியூஸ் போயிட்டுருக்கு. பட் இதுக்கான அஃபீஷியல் ப்ரூஃப் வந்து இது வரைக்குமே இல்லை அப்படின்னாலும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி டாக் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து சைனா எப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31st தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து சைனாவில் வந்து மக்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு, இதை வந்து வேகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து 31st தான் சைனா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் இதுவுமே வந்து ஒரு உண்மையான நியூஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸு அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து மிட் வீக் ஆஃப் நவம்பர்லேயே வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பட் சைனா வந்து அதை வெளியில் சொல்லாமல் வந்து மூடி மறைச்சதாகவும், எப்போ வந்து நிலைமை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க கையை மீறி போனதுக்கப்புறம் தான் வந்து சைனா இதை வெளியில் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பட் இது எல்லாமே வந்து அசம்ஷனில் சொல்லிட்டு இருக்கிறது தான் அப்படின்னாலும், ஆக்சுவல் உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வந்து மீடியாவுக்கு எதுவும் தெரிய வரல. ஸோ ஜனவரி 29ஆம் தேதியான இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 6000க்கும் மேலான மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், 135 மக்கள் வந்து இதனால் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து சைனாவில் இருக்கிற சில மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபேக்காக கொடுக்குற வந்து ஒரு டேட்டா, 6000 135 அப்படிங்கிறது வந்து இது எக்ஸாக்ட் டேட்டா இல்லை, இதுனா இதை விட வந்து 10 மடங்கு 15 மடங்கு வந்து அதிகமான மக்கள் இறந்துருக்காங்க, அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30% ஆஃப் மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நேற்று இருந்ததை விட இன்றைக்கி 30%, இன்னைய விட நாளைக்கு 30% அப்படிங்கிற மாதிரி, 4க்கு 30% வந்து மக்கள் இதனால் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து மெயினாக யாரை வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், அதாவது ஒரு 55+ 60+ அந்த மாதிரி இருக்கிற மக்களை வந்து ஈஸியாக இதை வந்து தாக்கிடும். அதாவது யாருக்கெல்லாம் வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கோ, நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கனாலே டிஃபால்ட்டாக அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்காயிரும். ஸோ அந்த மாதிரி மக்களை வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த வைரஸ் வந்து எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக வந்து இது வந்து காற்றுலேயே கூட ஈஸியாக பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மெயினாக இது எப்படி பரகுது அப்படின்னா, இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை டச் பண்ணுறதுனாலையும் இன்னொருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனாலையும் வந்து இந்த வைரஸ் ஈஸியாக பரவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து சப்போஸ் இன்ஃபெக்ட் ஆகியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து தும்மும் போதோ இரும்பும் போதோ அவர் வந்து கையை வாயில் வச்சு தும்புறாரு அப்படின்னா, அந்த கையை வந்து அவர் வேற எங்கேயாவது வச்சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அவர் வந்து ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு ஹேண்டிலில் கையை பிடிக்கிறாரு, அவர் வந்து தும்மிட்டு அவரோட கையை வந்து ஹேண்டிலில் வச்சுட்டார் அப்படின்னா, அந்த ஹேண்டிலில் யாரெல்லாம் வந்து டச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும், சப்போஸ் இப்போது ஒரு பெரிய கம்பெனியில் வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் அந்த இதில் வந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆன ஒரு கையை வச்சுட்டு போயிட்டு அதுக்கு பின்னாடி வரவங்க எல்லாமே அதில் கையை வச்சாங்க அப்படின்னா, அது மூலிமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ இன்ஃபெக்ட் ஆன பர்சன்கிட்டருந்து ஒரு மெட்டீரியல் மேலே இந்த வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம், அதாவது இப்போ ஒரு ஹேண்டிலில் கையை வச்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டிலில் வந்து அந்த வைரஸ் வந்து 5 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது 5 நாளைக்கு அப்புறமும் அந்த வைரஸ் வந்து
யார் வந்து டச் பண்ணுறாங்களோ அவங்களை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காற்றுலையும் வந்து இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பரவுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3 அடி தள்ளி ஒருத்தர் இருந்தாலுமே இங்கேருந்து ஒருத்தர் தும்முனார் அப்படின்னா ஈஸியாக வந்து அவருக்கு அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 லிருந்து 15 நாடு வரைக்கும் இந்த வைரஸ் வந்து ஆல்ரெடி பரவிருச்சு அப்படின்னும், இது வந்து மேலும் இன்னும் பரவறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அச்சம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் இந்தியாவில் வந்து இந்த வைரஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் அஃபிஷியலாக வந்து இந்தியாவில் வந்து இந்த வைரஸ் ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பேருக்கு வந்து இந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அண்டர் சர்வேலன்ஸில் வச்சு செக் பண்ணிட்ருக்காங்க. இந்த வைரஸ் வந்து ஒருத்தர் இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா 7 லிருந்து 14 நாள் வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதாவது வந்து அந்த வைரஸால் நம்ம இன்ஃபெக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்கே கிட்டத்தட்ட வந்து மினிமம் 7 லிருந்து 14 நாள் வரையிலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 13 லிருந்து 20 நாள் வரையிலும் அவங்கள வந்து சர்வேலன்ஸில் வச்சு அவங்கள வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வைரஸ் வந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூட வந்து இமீடியட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கா, நம்ம அதால் பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் சிம்டம்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஃப் அண்ட் த்ரோட் பெயினை தான் வந்து மேஜர் சிம்டமாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இருமல் அண்டு தொண்டை வலி இதுதான் வந்து மேஜர் சிம்டம்ஸாக இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வந்து இதுக்கான எந்த ஒரு வேக்சினும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். பட் உலக நாடுகளில் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து எஃபர்ட் போட்டு இதுக்கான மெடிசினை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஹாங்காங் லேபில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுலேயுமே என்ன அப்படின்னா, ஒரு மெடிசினை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து டைரெக்டாக வந்து பேஷண்ட்டை கொடுக்க முடியாது. அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்காவது டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டைரெக்டாக பேஷண்ட்டை இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அது வந்து அண்டர் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதனால் அதையும் வந்து டைரெக்டாக எந்த ஒரு பேஷண்ட்டுக்கு செலுத்த முடியாது. அண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து சைனாவோட பிரச்சனை, அதாவது மற்ற உலக நாடுகளுக்கு வந்து இன்னும் பரவலை, அதனால் வந்து நாங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது சைனாவில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால WHO அவங்களும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதை வந்து அவங்க நேரடியாக வந்து இன்னும் களத்தில் இறங்காமல் இருக்கிறாங்க. அடுத்து இந்த கொரோனா வைரஸோட பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து WHO வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஜஸ்ட் வந்து நம்ம ஹேண்டை வந்து எப்பயுமே வந்து சானிடைசர் இல்லை வந்து சோப் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது மினிமம் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்காவது வந்து நம்ம கையை வந்து நல்லா கழுவணும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் காண்டாக்ட், லைக் ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணுறது இல்லை வந்து கிஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் காண்டாக்டை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாய் மூக்கு இது ரெண்டையும் எப்பயுமே வந்து மாஸ்க் போட்டு கவர் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இன்டேக் உள்ளே எடுத்துக்கிற உணவு வகைகள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஆஃப் பாயில்டாக இல்லாமல் நல்லா ஃபுல்லி பாயில்டாக பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது கூட நல்ல விஷயம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பெட் அனிமல்ஸ் இல்லை வந்து அனிமல்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் நம்ம ஈவன் நம்ம பெட் அனிமல்ஸ்கிட்ட கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க.